அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீக்லி கேடு சேலஞ்ச் டூ இந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம வந்து ஆன்ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இதுதான் டிராயிங் இது ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டாப்லேருந்து ட்ராப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் டிரா பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெக்கு ட்ரா பண்ணலாம் ஸோ வாங்க எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஆன் ஷேப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் க்ரியேட் போயிட்டு டாக்குமெண்டில் போய்க்கிறேன் டாக்குமெண்ட்டில் இந்த வீக்லி கேட் சேலஞ்ச் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஜஸ்ட்டு டூ அப்படின்னு டைப் பண்ணி கிரியேட் கொடுக்குறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு அந்த ஒர்க்கிங் ஏரியா அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆக போகுது இப்போ எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு பிளெயினில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இந்த டாப் பிளெயின் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன் ஸ்கெட்ச் போனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ நார்மல் டு த பிளேன் அப்படின்னு வரும் இப்போ பிளேனுக்காக நார்மல் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட இருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்க்கலாம் சர்க்குலோ டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபது எம்எம் இப்போ இதில் பாருங்கள் நான் வந்து யூனிட் வந்து மில்லி மீட்டரில் இருக்குது உங்களுக்கு மில்லி மீட்டர் இல்லை அப்படின்னா மில்லி மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் டைமென்ஷன் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி ஐநூற்றி அறுபது மில்லி மீட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு அடுத்தது இதை நான் அந்த ஸ்கெட்சை வந்து டிக் மார்க் கொடுத்துட்றேன் அடுத்தது இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்விஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணலாம் ஷார்ட்கட் கீ அப்படி இல்லை வேணும் டேரெக்டாக நீங்கள் இந்த ஐக்கான க்ளிக் பண்ணலாம் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு திக்னஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிஃபால்ட்டாகவே எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது நான் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுட்டு அப்படியே டிக் கொடுத்துட்றேன் இங்கே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்டூட் எடிட் பண்ணலாம் சாலிடு சர்ஃபேஸ்லாம் இருக்கு நான் வந்து சாலிடில் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிருச்சு அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் டாப்பில் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து இப்போது ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ நார்மல் டு த ஸ்கெட்ச் கொடுத்துட்றோம் இப்போ ஸ்கெட்ச் வந்துருச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லெக்கு ட்ரா பண்ணுறேன் ஸோ லெக்கு இந்த மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகலை இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு இப்போ நான் ஜஸ்ட் டைமென்ஷன் எதுவும் கொடுக்காம இப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது வித் டைமென்ஷலாம் ட்ராப் பண்ணாலும் ஓகே இப்போ நான் இதோட டைமென்ஷன் பார்க்கலாம் சென்டர்லேருந்து ஒன் தேர்ட்டி எம்எம் தள்ளி ஒரு அந்த லைன் ஸ்டார்ட் ஆகுது அதோட எண்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கீழே வந்து ஃபைவ் சிக்ஸ்டி வருது ஸோ இப்போ நான் வந்து டைமென்ஷன் போய்க்கிறேன் இந்த மிடில்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் ஸோ கரெக்டாக அந்த மிடிலை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் மிடில் இந்த பாயிண்ட் மட்டும் இல்லை டிஸ்டன்ஸ் இது வந்து ஒன் தேர்ட்டி அடுத்தது இந்த லைன் வந்து டூ ஹண்ட்ரட் அடுத்தது இந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி இங்கே ஒரு ஃபில்லட் வந்துருக்கு இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் ஃபிஃப்டி நீங்கள் ஃபில்லட் ட்ராப் பண்ணுறக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஷிஃப்ட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லட் ஓப்பன் ஆகும் இல்லை நீங்கள் டேரெக்டாக இந்த பில்லட் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த ரேடியஸ் வேல்யூ கேட்கும் ரேடியஸ் வந்து ஐம்பதுன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன் க்ரியேட் ஆகிடுச்சி இதுக்கு நான் வந்து இப்போது டிக் கொடுத்துடலாம் இந்த லெக் நான் வந்து ஸ்வீப் ஸ்வீப்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன் இந்த ஸ்வீப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணணும் ஒன்று வந்து பாத்து இன்னொன்று வந்து ஸ்கெட்சு ஸோ இப்போ நான் அந்த பாத்து கிரியேட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு கிரியேட் பண்ணுறேன் ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு டூ ஃபிஃப்டி சாரி இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஃபைவ் சிக்ஸ்டி எம்எம் தள்ளி இந்த லைன் வந்துருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டில் தான் நான் வந்து டிரா பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன் இங்கே இந்த ஒரு ஏரமார்க் இருக்குது பாருங்கள் இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தியுமே பிளேன் தான் இருக்குது இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ்லேருந்து நான் ட்ரா பண்ணுறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி கொடுத்த கொடுங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் சிக்ஸ்டிக்கு டெவலப் ஆகிடுச்சு இது ஒரு அப்டேட் பண்ணிடலாம் அடுத்தது இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சாரி இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்குங்க அதுக்கு அடுத்தது ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் டு நார்மல் வியூ கொடுத்துருங்க இப்படி வந்துடும் இங்கே தான் நம்ம வந்து அந்த ரெண்டாவது ஸ்கெட்சு ட்ரா பண்ண போகிறோம் ரெண்டாவது ஸ்கெட்ச் வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்கும் இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்டில் டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க ஓகேங்களா இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதோட வித்து வந்து ஒன் ஒன் ஃபைவ் இருக்குது ஸோ ஒன் ஒன் ஃபைவ் நம்ம இதை வித்து ட்ரா பண்ணிக்கணும் இதோட திக்னஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த டைமென்ஷன் இப்போ மறுபடியும் டைமென்ஷன் போய்க்கிறேன் இது வந்து ஒன் ஒன் ஃபைவ் இருக்குது இதோட வித்து வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்புறம் அது சிமெட்ரிக்காக இருக்கணும் ஸோ அந்த சிமெட்ரிக்கு நீங்கள் வந்து கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி சிமெட்ரிக் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லாமல் நீங்கள் டைமென்ஷன் யூஸ் பண்ணி சிமெட்ரிக் பண்ணாலும் ஓகே நான் இப்போ வந்து டைமென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சிமெட்ரிக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஜஸ்ட் நீங்கள் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லைனையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மிடில் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ டைமென்ஷன் வரும் இதில் வந்து ஒன் ஒன் ஃபைவ் டிவைடடு டூ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் பண்ணி சென்ட்ராயிடும் இது முடிஞ்சது ஜஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ பீஸில் பாருங்கள் மட்டும் வந்து ரெண்டு ஸ்கெட்ச் இருக்குது இந்த பிளேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சா அப்படின்னா நீங்கள் இந்த பிளேனை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில் மாடல் ட்ரீயில் இந்த ஹைடு பிளேன் அப்படிங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆயிரும் இப்போ நான் வந்துட்டு ஸ்வீப்புக்குள்ளே போய்க்கிறேன் ஸ்வீப்பில் உள்ள நான் கிளிக் பண்ணதையும் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் இதில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து ஃபேஸ் அண்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இதுதான் வந்து ஸ்கெட்ச்சு நான் அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த பாத் ஸ்வீப்பு பார்த்து அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வீப் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்து இதை கிளிக் பண்ணியமே உங்களுக்கு வந்து அந்த இது க்ரியேட் ஆயிரும் இது செகண்ட் அடுத்தது இந்த தேர்டு வந்து இந்த லைன் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து டிக் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எப்படி இது வந்து க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு ஸோ அடுத்தது இந்த லெக்கை நான் வந்து மூணாக க்ரியேட் பண்ணணும் அதுக்கு நான் வந்துட்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே டாப்பில் மேலே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மூணு டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது ஃபஸ்ட் நான் வந்து இந்த சென்டர் பேட்டர்ன் சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு என்டிட்டி டூ பேட்டர்ன் கேட்குது எனக்கு வந்து இந்த இதுதான் வந்து பேட்டர்ன் ஆகணும் அடுத்து ஆக்சிஸ் டூ பேட்டர்ன் கேட்குது எனக்கு இங்கே வந்து ஆக்சிஸ் இல்லை அதனால் நான் வந்து சர்க்குலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நாலு என்டிட்டி வந்துருக்கு எனக்கு நாலு வேண்டாம் மூணு மட்டும் போதும் ஜஸ்ட் நான் மூணு அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிணேன் அப்படின்னா எனக்கு வந்து மூணு என்டிட்டியோட ஐ மீன் மூணு லெக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நான் ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ நம்மளுக்கு இந்த லெக்கு கிரியேட் ஆகிடுச்சி இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுதான் நம்மளுக்கு தேவையான டிராயிங் இதை நீங்கள் டூடியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் லோயர் கார்னரில் பாருங்கள் இன்செட் நியூ டேப் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க ஸோ கிரியேட் டிராயிங் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டிராயிங் சீட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க எனக்கு டிஃபால்ட்டாக வந்து ஏ ஃபோர் ட்ராயிங் சீட்டில் இருக்குது நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு வியூஸ் வேணுனாலும் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு நோ வியூ கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன் டிஃபால்ட் எனக்கு அந்த டெம்ப்ளேட் க்ரியேட் ஆயிடுச்சு அடுத்து நீங்கள் எந்த பார்ட்டை வந்துட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது நான் வந்து இந்த இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் பண்ணுறோமா இல்லை எல்லாமே மொத்தமாக சேர்த்து பண்ணுறோமா அப்படின்னு கேட்குது நான் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டுடியோ கிளிக் பண்ணிக்கிறேன் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வியூ அதுலேருந்து அடுத்த வியூ நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த வியூஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கங்க ட்ரா பண்ணிவிட்டு எங்களுக்கு நார்மலாக இங்கே டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கே டைமென்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் டைமென்ஷன் இருக்குது உங்களுக்கு எந்த டைமென்ஷன் சூட்டபுளாக இருக்குமோ அந்த டைமென்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன் மார்க் இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கேட் சேலஞ்ச் டூ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நம்ம கேட் கேம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் கேட் கேமில் நிறைய கற்றுக்குங்க நன்றி வணக்கம்